இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் பாக்ய பிரகாஷ். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, என்னை வளர்த்தது போலே. இங்க அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு வேண்டுகோளுக்கு இன்னுங்க இங்கே வந்து எங்களுக்காக ஒன்றிணைந்து இந்த இங்கே வருகை புரிந்து பத்திரிகை துறை சேர்ந்த அனைத்து தொலைக்காட்சியர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த வந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளியில் வந்து நாங்கள் 1987-89 படித்த பழைய பள்ளி மாணவ மாணவிகள் நாங்கள். இங்கே ஏறத்தாழ 32 முன்னாடி நாங்கள் இங்கே படித்தாலும் இப்போ வந்து இந்த பள்ளியை நாங்கள் பார்வையிட்டு நாங்கள் படித்த பள்ளிக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்தோம். வந்தப்போ கடந்த வருடம் 5/12/2021 அன்றைக்கி தான் நாங்கள் வந்து எங்கள் வகுப்பில் படித்த அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த வகுப்பறையில் அனைவரும் ஒன்று கூடினோம். நாங்கள் எங்கள் வகுப்பில் மொத்தம் 40 படிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட. அதில் வந்து 25 நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்கள அனைவரையும் நாங்கள் இங்கே வர வச்சோம். ஒரு பள்ளியில் படித்த பழைய மாணவர்களை ஒன்று கூடி வர வைக்கலாம், ஆனால் நாங்கள் ஒரே வகுப்பில் படித்த 25 மாணவர்களை ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து அது ஒரு சிறப்பான சந்திப்பாக எங்களுக்கு அமைந்தது. அதன் பிறகு எங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நாங்கள் அனைவரும் கலந்து உரையாடிவிட்டு சரி நமது பள்ளிக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தோம். அதன் பிறகு ஒரு 6 கழித்து எங்களால் முடிந்த ஒரு வகுப்பறைக்கு மேசை, நாற்காலி போன்ற மின் விசிறி போன்றவற்றை நம்மளால் டொனேட் பண்ண முடியுமான்றத யோசித்து பார்த்து முடிவு பண்ணலான்னு முடிவு பண்ணோம். இப்போ வந்து எங்களுக்கு அது சாத்தியமாயிற்று. இது வந்து அனைத்து நண்பர்களோட உதவியோடு தான் இது எங்களால் செய்ய முடிஞ்சது. எங்கள் வகுப்பில் படித்த அனைத்து தோழர்களும் இதில் முழு ஒத்துழைப்புடன் எங்கள் பள்ளிக்காக நாங்கள் இந்த சிறந்த முறையில் செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக எங்கள் வகுப்பில் படித்த அனைத்து நண்பர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். என் பேர் வந்து பி. கணேசன். நான் 1987-89 வரலாறு குரூப்பு இந்த பள்ளியில் படித்த +1 +2 படித்தேன். வணக்கம், என் பேர் முகிலண்ணு. நான் வந்து 1987-89 வரலாற்று பேச்சு, அதான் ஹிஸ்ட்ரி குரூப்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆனால் ஹிஸ்ட்ரி குரூப் இல்லைன்னு கேள்விக்கப்பட்டப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நடுவில் ஒரு 2015 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 4-5 நாங்கள் ஒரு குரூப் ஆரம்பித்தோம். அது அப்படியே டச் விட்டு போய் இந்த போன வருடம் வந்து எங்கள் வகுப்பில் படித்த லலிதா என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கணேஷ் இவங்களாம் தொடர்பு கொண்டு நம்ம படித்த ஒரு 45 ஸ்டூடெண்ட்டும் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்போ, அப்போ நாங்கள் படித்தப்பெல்லாம் வந்து மொபைலு வீட்டில் லேண்ட்லைன் கூட கிடையாது, டிபி காலே 1.5 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் யாருமே தொடர்பு கொள்ள முடியாத இந்த நிலமையில் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி எப்படியோ ஒவ்வொருத்தராக பிடிச்சி ஒரு 25 ஃபார்ம் பண்ணோம். அப்படி ஃபார்ம் பண்ணுறப்போ லலிதாட்டையும் கணேஷனே சொன்னேன், நம்ம எப்படியாவது எல்லாருமே மீட் பண்ணிடலாம், ஆனால் நாம் படித்த பள்ளிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம கூட்டினதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். ராமருக்கு பாலம் கட்டுறதுக்கு உதவின அணில் போல தான் பண்ணியிருக்கோம். இதை பண்ணது எதுக்காக மெயின் ரீசனாக, இதை பார்த்து மற்ற பேட்ச் மாணவர்கள் நண்பர் கணேஷ் சொன்ன மாதிரி வரலாற்று மாணவர்கள் இன்றைக்கு வரலாறு படைச்சிருக்காங்கன்றத விட நாங்கள் பெருமையாகவே சொல்லிக்கலாம். எப்போவும் இங்கே படிக்கிற பசங்க இந்த இந்த பேட்செல்லாம் பார்த்து நாமளும் பின்னாடி பெரிய ஆளாகி நம்மளால் முடிஞ்சதை இந்த பள்ளிக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை வந்து பண்ணியிருக்கோம். அமௌண்ட்டு சின்னதாக இருந்தாலும் 60,000 80,000 எவ்வளோவா இருந்தாலும்
ஆனால் இது எல்லாருக்கும் மற்ற சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களாம் படித்தாங்க. இன்னும் அவங்களுக்குலாம் எல்லாம் தெரிஞ்சுதுன்னா, குறிப்பாக உங்களை போன்ற மீடியாவை வந்து சப்போர்ட் பண்ணான்னா அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும், ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கலாம். இந்த பள்ளிக்கு பள்ளிக்கு வந்து அரசு செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறத தாண்டி இதில் படித்தவங்க யாராரோ எந்தெந்த நிலைமையிலையும் இருக்கணும், அவங்களாம் மனமாற வந்து முன் வந்து உதவி செய்யணும். மனசு இருந்தால் மார்க்க உண்டு. இதுதான் நன்றி வணக்கம். மீடியா துறை எல்லாருக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண நன்றி. எங்களுக்காக இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம். நாங்கள் வந்து இந்த பள்ளியில் 87-89 படித்த மாணவர் மாணவியர்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இது தான் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படும். தொடர்ந்து இதை நாங்கள் செய்வோம், விடமாட்டோம். நாங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலுமே சரி, எல்லாருமே இதை பார்த்துட்டு இந்த ஸ்கூலை மேம்படுத்த உதவி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம்.